ஐயா வணக்கம் நான் திண்டுக்கலேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க பண்ணைக்குட்டை வந்து உடைஞ்சு போச்சு அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பண்ணைக்குட்டையில் வந்து தண்ணீரை எவ்வளோ சேர்க்குறது எவ்வளோ ஒரு ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயமோ அதே மாதிரி ஒரு பண்ணைக்குட்டையோட கரைகளை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூ அதாவது பண்ணைக்குட்டைக்கு எங் எந்தெந்த பகுதியிலேருந்தெல்லாம் தண்ணி வரும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அல்லது செஞ்சிட்ருக்கும்போது ஒரு சரிவிலிருந்து நமக்கு தண்ணீர் வந்தால் அந்த வரக்கூடிய சரிவை வந்து நம்ம பண்ணைக்குட்டையோட வாய்ப்பகுதியாக வச்சுக்கலாம் ஆனால் பல பல்வேறு பகுதிகளில் இருந்து சரிவாக நோக்கி நம்மளுடைய பண்ணைக்குட்டைக்கு வர்றது வர்ற மாதிரியான அமைப்பு இருந்தால் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்மளுடைய பண்ணைக்குட்டையில் நாலு பக்க கரைகளை மூடாம பிற இருந்தும் ச பக்கவாட்டிலிருந்தும் வரக்கூடிய தண்ணியை உள்ள அனுப்புற மாதிரி கரைகள்லே வாய் மாதிரி எடுத்து விடலாம் சரிங்களா நம்ம ஏற்கனவே எடுத்து விட்டுருக்கலாம் ஒன்று அப்படி சப்போஸ் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜேசிபிலேயே அந்த கரைகளோட வெளிப்பகுதியில் வயல்வெளி பகுதிகளில் ஒரு காடி மாதிரி எடுத்து ஒரு ஒரு குழி மாதிரி எடுத்து அந்த குழியை வந்து நம்மளுடைய வாய்ப்பகுதி வை வாய்ப்பகுதியை நோக்கி பள்ளமாக இருக்கிற மாதிரி அதிக ஆழ குறைந்த ஆழத்திலிருந்து ஆரம்பித்து அதிக ஆழத்தில் எடுத்து அந்த தண்ணீரையும் வாய்ப்பகுதி கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் சரிங்களா மீத தண்ணீரை வெளிப்பகுதியாக அதாவது பண்ணைக்குட்டைக்கு கீழ்ப்பகுதியில் பண்ணைக்குட்டைக்கு தண்ணீர் வராமல் கீழே கொண்டு போயிடலாம் ஒன்று நம்ம வந்து அந்த தண்ணீரை நம்மளுடைய பண்ணைக்குட்டையோட உள்பகுதி கொண்டு வர்ற மாதிரி வா வ வழி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜேசிபியில் நம்ம ஏற்கனவே எடுத்த வாய் வாய்ப்பகுதிக்கு போகிற மாதிரி ஒரு குழி எடுக்கலாம் அல்லது கரைகளை பாதுகாக்கிறதுக்காக பக்கவாட்டில் அல்லது இருந்து வரக்கூடிய தண்ணீரை வலித்து பண்ணைக்குட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய சரிவு அல்லது வாய்க்கால் வழியாக வெளியே ஊற்றலாம் சரிங்களா அது வந்து அடுத்த பண்ணைக்குட்டைக்கு போகிறதுக்கு அடுத்த பண்ணைக்குட்டையில் சேமிக்க பயன்பாடாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி செய்யலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் அந்த பண்ணைக்குட்டைக்கு பக்கவாட்டிலேருந்து தண்ணி வர்றதா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சிமெண்ட் பைப் அல்லது நாலு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு பிவிசி பைப்பை தரையிலேருந்து ஒன்றரை அடி முதல் இரண்டு அடி உயரம் வரையிலான உயரத்தில் பதிச்சு அது மேலே கரை போட்டிருக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பைப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் கரை போட்டுட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அது நின்றுக்கும் சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து இந்த மண்ணு வந்து நம்ம கரைகளில் நாலு பக்கமும் சுற்றி போடுற மண்ணு வந்து போடு மண்ணுன்னு சொல்கிறது நம்ம வந்து அது வந்து ஒன்றும் அழுத்தாகாமல் அப்படியே சும்மா போட்டு வச்சுருப்போம் சரிங்களா அப்போ வந்து எளிமையாக வெளியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து வேகமாக ஓடி வரும்போது காட்டாற்று வெள்ளை மாதிரி ஓடி வரும்போது அந்த மண்ணை ஈஸியாக அரித்து அது வந்து ஓட்ட போட்டுரும் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஜெ பண்ணைக்குட்டை பணி முடிஞ்சதுக்கப்புறம் ஜேசிபியோட கை இருக்குது பார்த்தீங்களா அந்த கையை வச்சே பக்கவாட்டை வந்து தடவி விடலாம் சரிங்களா அழுத்தி தடவி விட்டிங்கன்னா அது வந்து ஒரு மேல் பகுதியை முதல் தடவி தடவிட்டு அடுத்து பக்கவாட்டு பகுதியை தடவுனிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக அது நின்றுக்கும் சரிங்களா அது ஒன்று பண்ணலாம் இது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இந்த இதில் ஒன்று செம்மண் நிலத்தில் அமைக்கக்கூடிய செம்மண் மற்றும் மணல் சார்ந்த மணல் சார்ந்தங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு பாணியில் சொல்லணும்னா இந்த கொஞ்சம் ப்ரவுன் கலரில் இருக்கும்ல மண் செம்மண் இல்லாமல் ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லைங்க அதை சொல்கிறேன் சரிங்களா அந்த மணலாவோ அல்லது களிமண் பூமியோ இந்த ரெண்டு வகையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த செம்மண் மற்றும் மணல் கலந்த மண் அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கரைகளை அமுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அதை சுற்றி வந்து ம மரங்கள் நம்ம வந்து வளர்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய பகுதியில் வந்து ம புல் விதைகள் இருக்குது பார்த்தீங்களா அது முக்கியமாக கொளக்கட்டை புல் அருகம்புல் போன்ற விதைகளை வந்து கரையோரத்தில் வந்து மழை நேரங்களில் மழை நேரத்தில் ஈரமாக இருக்கிறப்ப அங்கங்கே பேச்சிங்கை வச்சு அமிக்கி விட்டுட்டா போதுங்க அது பிற்காலத்தில் அதுவாக வந்து வளர்ந்துடும் அடுத்து முக்கியமானது என்னன்னா அப்படி சப்போஸ் செய்ய வாய்ப்பு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து புல் விதை புல்லு வளர்ந்திருந்த ஏதாவது திட்டு இருந்ததுன்னா அதை அந்த புல் அப்படியே மண்வெட்டியில் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை ரெண்டா மூணாக பிரித்து நம்மளுடைய கரைகளில் அங்கங்கே அமுக்கி விட்டுறலாம் அந்த ஈரத்தில் அமுக்கி விட்டுட்டால் அதுவே பரவிடும் சரிங்களா அதை பண்ணுறப்ப மொதல் வந்து அடி அடிப்பகுதியிலேருந்து பண்ணிட்டு வரணும் சரிங்களா மேல்பகுதியிலேருந்து பண்ணுறதை விட அடிப்பகுதியிலேருந்து பண்ணணும் அடுத்த ஒரு நேரங்களில் அதை வந்து மேல் பகுதியில் நம்ம அமுக்கி வச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி செய்யலாம் இது ஒரு இது வந்து இந்த வேலையை வந்து நம்ம களிமண் பகுதியில் ரொம்ப முக்கியமாக பண்ணணும் களிமண் பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகளில் இருக்கக்கூடிய கரைகளுக்கு இந்த அருகம்புல் பேச்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதில் குளக்கட்டை புல் வைக்கிறத விட அருகம்புல் வந்து நம்ம அமைக்க வைக்கிறது வந்து ரொம்ப நன்மையை தரும் நம்மளுடைய வரப்பில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வரப்பை பிக் நம்ம செதுக்குவோம்ல செதுக்கிறப்ப கிடைக்கிற அந்த மு அந்த புல்லை அல்லது செதுக்கி கொண்டு போய் அந்த புல்லை வந்து பண்ணைக்குட்டையோட பக்கவாட்டில் பகுதிகளில் அங்கங்கே அமுக்கி விட்டுட்டிங்கன்னா போதுங்க அது வந்து முழு பண்ணைக்குட்டையும் பரவிடும் சரிங்களா பரவிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோட டைமென்ஷன் சொல்லக்கூடிய அதோட அளவு மாறாமல் அது அப்படியே இருக்கும் கரையாமல் இருக்கும் சரிங்களா வேர் பிடிச்சிக்கும் அப்படியே டை டைட்டாக பிடிச்சிக்கும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது இது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நான்கு பக்கம் இருக்க கரைகளை பலப்படுத்துறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து தண்ணீர் வரக்கூடிய வழியில் தண்ணீர் வரக்கூடிய வழி உள் உள்ள நுழையுது பார்த்திங்களா அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு பொதுவாக அந்த மாதிரி இடங்களில் வந்து உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய கற்கள் இருக்குது பார்த்திங்களா உடஞ்ச கல் அல்லது வந்து கீழே கிடக்கிற கல்லை வந்து மூணு அடி அகலத்தில் குறைஞ்சபட்சம் மூணு அடி அதிகபட்சம் நான்கு அடி அகலம் உயரம் வந்து ஒரு மூணு அடி இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சிடணும் அடுக்கிறப்ப வெளியில் பெரிய கற்களும் உள்ள சின்ன கல்லும் போட்டு அப்படி அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வர்ற தண்ணி வந்து அந்த கற்களுக்குள்ளேயே ஃபில்ட்ராகி உள்ளே வரும்போது வேகமும் குறைஞ்சிரும் அதோட அது வந்து அரிக்கிறது நம்மளோட மண்ணை அரிக்கிறது அல்லது வந்து பண்ணைக்குட்டையை வந்து ஈஸியாக வந்து வெளியில் உங்கள் நிலத்தோட மண்ணை கொண்டு வந்து உள்ளே போட்டு அதோட கொள்ளலை குறைக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் சரிங்களா அதனால இந்த தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமானதுங்க சரி எளிமையானது சரிங்களா உங்கள் காட்டுக்கல்லே எடுத்து போடுறப்போ உங்களுக்கு ஒன்றும் பெரிய செலவு வந்துட போகிறதில்ல அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடிய தண்ணீரை இது பண்ணலாம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பண்ணை குட்டைகளில் வந்து வெளியேறும் வகையிலான நீர் அமை நீர் வெளியேற வேண்டிய அமைப்பை அமைக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லோடை இருக்குது அப்படின்னா அந்த சில்லோடையில் பண்ணைக்குட்டை அமைக்கும்போது அந்த தண்ணீரை உள்ள இப்போ பண்ணைக்குட்டையில் மட்டும் சேர்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய ஓடை இருக்குன்னா அந்த ஓடையை மறித்து நம்ம பண்ணைக்குட்டை எப்பயும் போடக்கூடாது அந்த பண்ணை அந்த பெரிய இருந்து ஒரு சின்ன வலி எடுத்து அந்த வழியில் வ அந்த வழி நீர் வந்து நம்ம பண்ணை குட்டைக்குள்ள உள்ள நுழையிறதுனா பரவாயில்ல அதிகமான கொள்ளலை வரும்போது அது வந்து சரிவுக்கு அதிகமான சரிவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க தண்ணீர் நிறைஞ்சு அதுக்கப்புறம் கீழே இருக்க கரையை பிச்சுக்கிட்டு போயிடும் சரிங்களா அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா தண்ணீர் உள்ள ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழியும் போகிறதுக்கு ஒரு வழியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வழிகளை நம்ம ஏற்படுத்தணும் இல்லை அப்படி ஏற்படுத்தினோம்னா கண்டிப்பாக அந்த பண்ணை குட்டைகளோட கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் நமக்கு செலவு இல்லாமல் இருக்கும் நம்ம பண்ண கொள்ளளவு வந்து குறையாமல் இருக்கும் அஞ்சடி ஆழம் எடுக்கிறோம்னா அப்படியே இருக்கும் சரிங்களா உள்ளே சேகரிக்கக்கூடிய வண்டல் மண்ணை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு சில பேருக்கு எப்படி ஆகிடும் அப்படின்னா அஞ்சடி ஆழம் எடுப்பீங்க உங்கள் தரமட்டத்துலேருந்து வயல் தரமட்டத்திலந்து அஞ்சடி ஆளை எடுப்பீங்க தண்ணி உள்ளே வந்து வந்து அந்த உள்ளே இருக்க பண்ணை குட்டையோட மட்டமும் உங்கள் நிலத்தோட மட்டமும் ஒரே மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் போட்டதே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும் சரிங்களா அதனால் இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அது வந்து செய்யாமல் விட்டுட்டோம்னா பின்னாடி நம்ம செலவு பண்ண காசு போயிடும் சரிங்களா அதனால் அதை கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படி சரி பண்ணிட்டோம்னா பண்ணைக்குட்டையை வந்து நீண்ட நாள் நம்ம வந்து நல்லபடியாக வச்சுருக்கலாம் நன்றி